மின்சார ரயிலில் மூதாட்டியை தாக்கி நகை பறித்த மர்ம நபர்கள் அச்சத்தில் உறைந்த பயணிகள் போலீசார் சரிவர தங்கள் பணியில் ஈடுபடவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளனர் சென்னை கடற்கரையிலிருந்து திருமால்பூருக்கு செல்லும் மின்சார ரயில் அரக்கோணம் வரை நீட்டிப்பு செய்யப்பட்டு இயக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அரக்கோணத்திலிருந்து திருமால்பூர் செல்வதற்காக 65 வயது மூதாட்டி அதிகாலை 5 மணி அளவில் ரயில் பெட்டியில் அமர்ந்திருந்தார் நகைகளுடன் மூதாட்டி ஒருவர் அமர்ந்திருப்பதை கண்ட மர்ம நபர்கள் திபுதிபுவென அந்த ரயில் பெட்டிக்குள் நுழைந்தனர் திடீரென மூதாட்டியை கத்தியால் தாக்கிவிட்டு காது மூக்கு கழுத்தில் அணிந்திருந்த 10 சவரன் தங்க நகைகளை பறித்து கொண்டு அதிவேகத்தில் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் படுகாயமடைந்த மூதாட்டி நிலை குலைந்து பதற்றமாக காணப்பட்டார் இதுகுறித்து காஞ்சிபுரம் ரயில்வே காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்டது ரயில் நிலையத்திற்கு வந்த காவலர்கள் மூதாட்டியை மீட்டு வாலஜாபாத் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதித்தனர் மேலும் மூதாட்டியை தாக்கிவிட்டு தப்பியோடிய மர்ம நபர்கள் யார் எந்த பகுதியை சேர்ந்தவர்கள் என்பது குறித்து காஞ்சிபுரம் ரயில்வே காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் பயணிகளுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் ரயில்வே போலீசார் தங்கள் பணிகளை சரிவர செய்வதில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன மேலும் ரயிலில் அமர்ந்திருந்த மூதாட்டியை கத்தியால் தாக்கி நகை பறித்த சம்பவம் ரயில் பயணிகள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்